நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க. இங்க விற்பனை துறையில இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்றேன், நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தொழில் இன்னைக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு மூலதனம் வேண்டி இருக்கு? ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் மூலதனம் இல்லாம எந்த வியாபாரமும் இன்னைக்கு தொடங்க முடியாது. இப்ப ஒரு பேச்சாளர் தான் நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணா கூட என்னுடைய அபிப்பிராயம், 5 வருஷம் மேடையில போய் எங்கேயோ குப்பை பொறுக்கிற மாதிரி வேலையை பார்த்து 2 பேச்சாளருக்கு பின்னாடியே போய் அந்த பேச்சுல வாய்ப்பு கிடைக்காதான்னு 5 வருஷத்துக்கு மேல பிச்சைக்காரனை விட மோசமா அலைஞ்சு அப்புறமா மேடையில ஏறினவங்க பல பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சின்ன வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தொழில வெற்றி பெறணும் அப்படின்னா மூலதனம் பணம் வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிலம் யாரோ வாங்கி வச்சிருக்கிறாரு, பணம் யாரோ வாங்க போறாங்க, 2 பேருக்கும் இடையில பாலமா இருக்கிற வேலையை சரியா பண்ணுனா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையும் கிடைக்கும்னு சொன்ன, அதிக மூலதனம் போடாமல் இன்னொருவருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில் நான் இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த தொழில நீங்க ஈடுபடும். ஏன்னா நம்ம பார்க்கிற வேலை சிறந்த வேலை அப்படிங்கிற மனோபாவம் மனசுல இருக்கணும். நம்ம என்ன பணி பார்க்கிறோமோ அந்த பணி சிறந்த ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு கௌரவத்தோட, இதுக்கு பேரு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றான், சுய மரியாதை. தான் பார்க்கிற தொழில் மேல ஒரு மரியாதை இருக்கணும். நான் ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்றது உண்டு, முன்னாடி கூட சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். எஸ்ஜி கிட்டப்பா அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியுங்களா? எஸ்ஜி கிட்டப்பா. கிட்டப்பாவை தெரியும்னு சொன்னாலே 50 வயசுக்கு மேலேன்னு அர்த்தம். அதனால தான் யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. 50 வயசுக்கு மேலானவங்களுக்கு தான் எஸ்ஜி கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தாருங்கிற விவரமே தெரியும். நல்ல நடிகர் எஸ்ஜி கிட்டப்பா. ஒரு கேஸில் அவர் சாட்சி சொல்றார். அவரை விசாரணை பண்ண வக்கீல் யாருன்னு கேட்டா நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல். அந்த வக்கீலை பத்தி சரியா சொல்றதா இருந்தா, இந்த மனிதன் ஒரு சினிமாவில் பிரகாஷ் ராஜ் நடிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வக்கீல் நார்டன். அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வக்கீல் நார்டன். அந்த நார்டன் குறுக்கு விசாரணை பண்ண போறாருனாலே எல்லாரும் பயப்படுவான். எஜி கிட்டப்பா கூண்டில் நின்றுகிட்டு இருந்தார். இந்த நார்டன் முதல் கேள்வி கேட்டார், உங்க பேரு? எஸ்ஜி கிட்டப்பா. தொழில் சினிமா நடிகர். நார்டன் குத்துறாரு பாருங்க, கூத்தாடி தானே. நல்லா யோசிச்சுக்கோங்க, சினிமா நடிகர்ங்கிறது எவ்வளவு கௌரவமான வார்த்தை, கூத்தாடிங்கிறது எவ்வளவு அசிங்கமான வார்த்தை. வேணும்னே அவமானப்படுத்துறார் நார்டன். உங்க தொழில் சினிமா நடிகர், கூத்தாடி தானே. எஜி கிட்டப்பா சொல்றாரு, உங்களுக்கு சௌரியம்னா அப்படி சொல்லிக்கங்க, எனக்கு சௌரியம்னா சினிமா நடிகர்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. என்னையே பெரிய நடிகர், ரொம்ப அசிங்கமான வேலை இல்லையா அது? எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுவீங்க, அவ்வளவுதானே அது? கூத்தாடி தானே அது? மோசமான வேலை அப்படின்னு அவமானப்படுத்துறாரு. ஏன் இவர் சொல்ற சாட்சியை நீதிபதி ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக எஜி கிட்டப்பா அவமானப்படுத்துறாரு, அவர் தொழிலை கேவலப்படுத்துறாரு. எஜி கிட்டப்பா அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி சொன்னா எங்க அப்பாரு பார்த்த வேலையோட ஒப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப அசிங்க, எங்க அப்பாரு பார்த்த வேலை அதுக்கு இது எவ்வளவு மேலான வேலை. நார்த்தனுக்கு இப்ப ஆசை வந்துருச்சு, உங்க அப்பா அப்படி என்ன வேலை பார்த்தாரு? உங்க அப்பா அப்படி என்ன வேலை பார்த்தார்? வக்கீலா இருந்தாரு. நார்த்தனுக்கு கோவம் வந்துருச்சு, என்ன சொல்றேன்னு, ஏங்க நடிகனாவது எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை சொல்றவங்க வக்கீல் பார்க்காதத பார்த்தவ மாதிரி புழுகுவான், தெரியாததை தெரிஞ்சது மாதிரி பேசுவான், நடக்காதத நடந்த மாதிரி சொல்லுவான். உன்னோட ஒப்பிட்டு 1000 மடங்கு என் மேல பெருசு இல்லையா? இதை எதுக்கு சொல்ல வரேன், நாம எந்த வேலை பார்க்கிறோமோ அந்த வேலை உயர்ந்ததுங்கிற எண்ணத்தோட இருக்கணும். தரைய கூட்டி பெருக்கிற வேலை பார்த்தாலும் சரி, தரணியை ஆளுகிற வேலை பார்த்தாலும் சரி, நீ எந்த வேலை பார்க்கிறாயோ அந்த வேலை உயர்ந்தது என்ற எண்ணத்தோடு பார்த்தால்தான் வாழ்வில் உன்னதமான ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளவோ. 2வது, இந்த துறையில வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்னா தைரியம் வேணும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது சூத்திரம் மாதிரி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் வேணும், என்ன? துணிச்சல். யாருக்கு துணிச்சல் இருக்கோ அவருக்கு தான் இந்த உலகம் சொந்தம். இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு துணிச்சல் இருக்கோ அவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். துணிச்சல் இல்லாத கோழிக்கு கோடி இருந்தும் பயன் இல்லை, துணிச்சல் உள்ளவன் கோடியில் இருந்தும் கோடியில் இருப்பதில்லை, அவன் உச்சத்துக்கு வருவது தவிர்க்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை வந்து துணிச்சலால ஆனது. நீங்க தைரியமா ஒரு காரியம் பண்ணணும். இப்போ யாரோ ஒருத்தர் போய் பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தா நீங்க அவரை கிளையண்டா பிடிக்க முடியுமா?
நீங்க என்ன வேணாலும் வியாபாரம் பண்ணுங்க, நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் விக்கிற ஆளா இருங்க. ஒருத்தட்ட போய் நாமளா அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா? தைரியமா போய் பேசணும். யார்கிட்ட ஒண்ணு கேட்கணுமோ அவங்ககிட்ட போய் கேட்கணும், அறிமுகப்படுத்திக்கணும், பேசணும். அதே சமயத்துல ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அவசியம் இல்லாம பேசி அவமானப்படக்கூடாது. இது ரொம்ப கிளவரா நடந்துக்க வேண்டிய விஷயம். அனாவசியமா பேசி மரியாதை எழுந்துடக்கூடாது, ஆனா அவசியமா பேசி அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு தடவை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்ல நான் உட்கார்ந்துருக்கேன், என் பக்கத்து சீட்ல ரொம்ப பாடாப்படுத்துற ஒரு படுபாவி வந்து உட்கார்ந்தா. நான் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ண, ஒரு பெரிய புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி இப்படி மூஞ்சியை மூடிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். நான் புஸ்தகம் கொண்டு போறதுக்கு நோக்கமே படிக்கிறதுக்கு இல்ல, பல பேர் தப்பிக்கிறதுக்கு தான். அந்த புஸ்தகத்தை இப்படி மூஞ்சிக்கு நேரம் மூடிக்கிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவன் அந்த புஸ்தகத்தை டேங்னு தள்ளிக்கிட்டு என்ன இப்படியும் பார்த்து கேட்டான், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படி. நான் பதில் சொல்லல, பேசாம இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சன் டிவியில வருவீங்கல்ல அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம், அரை நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா அடுத்த வார்த்தை என்ன கொண்டே போட்டான், சன் டிவியில ஜோசியம் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு. என்னடாது அப்படின்ட்டு நான் எரிச்சலா சொன்னேன், ஜோசியம் சொல்ல மாட்டேன், ஜோசியத்துக்கு எதிராக சொல்லுவேன், ஜோசியம் சொல்ல மாட்டேன், ஜோசியத்துக்கு எதிராக சொல்லுவேன் அப்படின்னு. இந்த நாள் இனிய நாள் சன் டிவியில வருவீங்க, சுகிஷம் தானே உங்க பேரு அப்படின்னு. ஆமா சார், கேட்கப்படாத கேள்வி முதல்ல கேட்டான், சன் டிவியில வர்றீங்களே உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்களான்னு கேட்டான். கேட்கலாமா தான், சன் டிவியில வர்றீங்களே உங்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்களா அப்படின்னு சிக்கனமா சொன்னேன். ஏன் சன்மானம் சிக்கனமா இருக்கிற போது சொல்றது சிக்கனமா தானே இருக்கணும் அப்படின்னு. அவன் அடுத்த வார்த்தை கேட்டான், எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க? இதெல்லாம் அவனுக்கு தேவையா? அனாவசியமா பேசக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம இன்னொருத்தர் குடிக்காம போயிடும். எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா, இதை என் பொண்டாட்டிக்க சொன்னதுல உனக்கப்படுறா சொல்லுவேன், நீ எவ்வளவு கொடுப்பாங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். நான் அவங்ககிட்ட நான் ஒண்ணுமே சொல்லாம டக்குன்னு அப்படியே வாய மூடினேன். அச்சு கேள்வி கேட்டான், சாலமன் பாப்பையா வராரு இல்ல? ஆமா, சாலமன் பாப்பையாவ விட உங்களுக்கு ஜாஸ்தியா கொடுப்பாங்களா கம்மியா கொடுப்பாங்களா? இதெல்லாம் இவனுக்கு தேவையா? நான் அப்படி டக்குன்னு வாய போத்திக்கிட்டேன், இவன் பேசக்கூடாது அப்படி வாய போத்திக்கிட்டேன். இப்படி திரும்ப நான் பாருங்க, இன்னொரு ஆள் வசமா மாட்டினான். அவன் என்ன பண்ணிருந்தான், 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இல்ல விரல் போட முடியல அவனால். அதுல எப்படி போட்டிருக்கானா, செங்கக்கட்டியும் தோசைக்கல்லுமா போட்டிருக்கிற, மோதிரம் இல்ல அதெல்லாம், செங்கக்கட்டி தோசைக்கல்லு மோதிரமா போட்டிருக்கிற. அவனை பார்த்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணா, என்ன விட்டுட்டு அவனை பிடிச்சிக்கிட்டான். உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு. அம்மா இப்ப என்ன அதுக்கு, இவ்வளவு வசதியா இருக்கிற உங்க முகத்துல ஒரு வருத்தம் தெரியுது அப்படின்னு. அவன் பேசாம இருந்தா என்ன வருத்தம்னு என்கிட்ட சொல்லப்படாத. அவன் கடுப்பாயிட்டான், ஓ மனுஷனுக்கு 1000 வருத்தம் இருக்குங்க, இதெல்லாம் தெருவுல போறவன் வரவங்கிட்டயா சொல்ல முடியும்? அவன் சொன்னான் பாருங்க, நாம என்ன தெருவுலயா போறோம், ரயில்ல போறோம், எங்கிட்ட சொல்லப்படாதா, உங்க கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லப்படாத அப்படின்னு. ஒரு 5 நிமிஷத்துல அந்த ஆள் அப்படியே இலகிட்டான், அப்படியே இலகிட்டவன் என்ன பண்ணா, எனக்கு கோடி கோடியா சொத்து இருக்குதுப்பா, ஏகப்பட்ட பணம் இருக்குதுப்பா, ஆனா பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள இல்லப்பா, வீட்டுல கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை இல்லப்பா அப்படின்ட்டான். யாரு அந்த ஆள்? மோதிரம் செங்கக்கட்டி. உடனே இவர் என்ன பண்ணா தெரியுங்களா, யோசனை சொல்ல ஆரம்பிச்சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப ராமேஸ்வரம் தானே போறேன், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு எல்லா தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க ராமநாத சுவாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அடுத்த வருஷம் உங்க ஆத்துல ஒரு அழகான தங்க விக்கிற மாதிரி ஒரு குழந்தை நிறுத்த வேண்டியதுதானே டக்குன்னு சொன்னா. அதெல்லாம் கூட ஒன்னும் அவசியமே இல்லை, ஒன்னும் அவசியமே, ராமேஸ்வரம் மண்ணை மிதிச்சுட்டு வாங்கோ, அடுத்த வருஷம் உங்க ஆத்துல ஒரு குழந்தை. அவன் எரிச்சலா சொன்னான், மூடியா வாயே, எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம், நீ எங்கிட்டே காது குத்துறியாருனா. இப்ப இன்னொருத்தருக்கு யோசனை சொல்ற போது ஜாக்கிரதையா சொல்லணும், விவரம் தெரியாம பேசி நோஸ்கட் வாங்க கூடாது, ஆனா விவரமா பேசி நட்பை பெறணும். இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும் இல்ல, ராமாயணத்துல ஒரு அருமையான உதாரணம் வருது, ராமனை பத்தி சொல்லும் போது என்ன வார்த்தை தெரியுங்களா, பூர்வ பாஷின்னு வருது. இந்த பூர்வ பாஷினா என்ன அர்த்தம் தெரியுங்களா, பூர்வ பாஷின்னா ரெண்டு பேரும் பக்க பக்கமா உட்கார்ந்து இருக்கும் போது அவர் தான் பேசட்டுமே, நம்ம உண்மையு உட்கார்ந்து இருக்க கூடாது, நீ முதல்ல பேசணும், வணக்கம் சார் நான் இன்னாரு உங்களை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் பூர்வ பாஷின்னு பேரு. ஒரு பேச்சை முதலில் தொடங்குகிற தெளிவும் தைரியமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவது தடுக்கப்பட முடியாதது.
அப்படி மனதில் அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசுகிற தைரியத்தை வளர்த்தால்தான் ஒரு மனிதன் விற்பனை துறையில் மிகப்பெரிய வெற்றியை சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப அவசியமான விஷயம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப அவசியம். இங்க நீங்க பல பேர் பல பணியில் இருப்பீங்க, எல்லாருக்கும் பயன்படுற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேலையில இருங்க. உங்க மனசுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா என் வார்த்தையை கவனிங்க, 10 பைசா கூட கிடைக்கும்னா கூட அந்த இடத்துல இருக்காதிங்க. 2 ரூபாய் கூட கிடைக்குமே அப்படின்னு அந்த இடத்துல இருக்காதிங்க. உங்க மனசுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டுமே இருக்க பாருங்க. மனதுக்கு பிடித்த இடத்தில் இருக்கிற போது நாம் வெற்றி பெறுகிற அளவு, மனதுக்கு பிடிக்காத இடத்தில் இருக்கிற போது வெற்றி பெற முடியாது. இது வாழ்க்கையோட இன்னொரு ரகசியம். நமக்கு மனசுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க யூடியூப்ல போய், யூடியூப்ல ஒரு படம் இருக்கு ஹாப்பி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. நான் சொல்றது வந்து ஒரு, அது வந்து சைக்காலஜி பேஸ்ட் ஒரு பிலிம். அது ஹாப்பினா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான் வெளிநாட்டுல. ஹாப்பி தான் படத்தோட பேரு. அதுல ஒரு ரகசியம் சொல்றான் பாருங்க. ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா பணத்தினால் சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கை முழுக்க கணக்கு பார்த்தா வெறும் 10%. 100% பணம் நம்ம வாழ்க்கையில கூட வராது. 10% தான் பணம் நமக்கு சந்தோஷம் தரும். பாக்கி 90% சந்தோஷம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நான் சொல்லி போட்டுமா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 40% சந்தோஷம் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கான். உங்க வாழ்க்கையில 40% சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடித்தவர்களோடு இருக்கும் போதும், உங்களை பிடித்தவர்களோடு இருக்கும் போதும் தான் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியும். 40% உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்க அல்லது உங்களை பிடிச்சவங்க அவங்களுக்கு மத்தியில் இருக்கணும். அப்படி இருந்தா 40% சந்தோஷமா இருக்கலாம். இன்னொரு 40% கண்டுபிடிச்சிருக்கான் என்ன, நமக்கு பிடித்த வேலைகளை செய்யும் போது சந்தோஷமாக இருக்கிறோம், பிடிக்காத வேலைகளை செய்கிற போது துக்கமாகி விடுகிறோம். அடுத்த 40% எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், 10, 40, 40. கடைசி 10 என்ன சொல்றான் தெரியுங்களா, இது ஏனென்றே தெரியாது, அவரவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கான காரணம் அவரவர்களுக்கு மட்டுமே தெரியும், அது 10% கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப நீங்க வாழ்க்கையில பிடிச்ச வேலை செய்யணும், உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது. இது முதல்ல ஞாபகம் வச்சுங்க, நமக்கு பிடிக்கணும். இல்ல இப்படி பண்ணுங்க, பாக்குற வேலையை பிடிக்கும்படியா பண்ணணும், ரெண்டுல ஒண்ணு. பிடிச்ச வேலையை செய்யணும், இல்ல செய்ய வேண்டிய வேலையை பிடிச்ச வேலையை ஆக்கிக்கணும். அப்ப நீங்க நல்ல வெற்றிகரமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும்.